ராஜ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையுடன் கூடிய மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர்தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் இருப்பார் என்பது நம்பிக்கை. இவரது பெருமை இராமாயணத்தில் மட்டுமல்ல பல புராணங்களிலும் உண்டு. இதற்கு முக்கிய காரணம் வைணவத்தில் ராம பக்தனாகவும் சைவத்தில் சிவனின் அம்சமாகவும் இருப்பதுதான். அவ்வகையில் இவ்வருடம் 23 டிசம்பர் 2022 வெள்ளி அன்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தி தினமாகும். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து ஆஞ்சநேய கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகங்களுடன் கூடிய பூஜைகள் நடைபெறக்கூடும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயருக்கு விசேஷ அபிஷேகமும் வெண்ணெய், வடை மாலை, துளசி மாலை, பழ மாலை, வெற்றிலை மாலை, எலுமிச்ச பழ மாலை மற்றும் புஷ்ப மாலை சாற்றை புஷ்பாஞ்சலியும் நடைபெறும். மேலும் எல்லோரையும் கலங்கச் செய்யும் சனி பகவானையே ஒருமுறை ஆஞ்சநேயர் கலங்கச் செய்தார். ஆகவே சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பானதாகும். ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று விரதம் இருந்தால் சகல மங்களங்களும் உண்டாகும். இந்நாளில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து உணவருந்தாமல் ஆஞ்சநேயர் கோவில் அல்லது சன்னதிக்கு சென்று துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இன்று ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் சேவிப்பதோடு வடை மாலை, வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாற்றி வழிபட வேண்டும். இன்றைய தினம் வாசலில் குங்குமம் போட்டு வைத்து வழிபடுவது விசேஷமானது. அத்துடன் அவள் சர்க்கரை, தேன், பானகம், கடலை, இளநீர் முதலிய பொருட்கள் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமானவையாகும். ஆகவே இவற்றில் உங்களால் இயன்றதை ஆஞ்சநேயருக்கு செய்து வைத்து படைத்து வழிபாடு செய்யலாம். ஒரு சிலரோ காரமான மிளகு வடை மாலை சாற்றுவதும் உண்டு. நித்திய சிரஞ்சீவியாக திகழும் அனுமன் இன்றும் நம்மோடு சூட்சம வடிவில் இருக்கும் தெய்வமாவார். எனவே ஆஞ்சநேயரை மனமுறையே பிரார்த்திக்கும் பக்தர்களுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிரத்யட்சமாக தோன்றி நிச்சயமாக அருள் புரிவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருத வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள், ஆங்கிலம் 22 டிசம்பர் 2022 வியாழக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று சதுர்தசி திதி, மாலை 6:29 வரை பின் அமாவாசை திதி. இன்று அனுஷம் நட்சத்திரம் அதிகாலை 5:26 வரை பின் கேட்டை நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:25. இன்று கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் நண்பகல் 12 முதல் 1 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம். இன்றைய சிறப்பு: இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, நவகிரக குரு பகவான், பிரம்மா, சரஸ்வதி, நாம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்றைய பொழுது உங்களுக்கு இனிமையான பொழுதாக இருக்கப் போகிறது. இன்று வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று கவலை ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி புலம்பும் காலமாக இன்றைய நாள் அமைய போகிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள், பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் மனம் நிம்மதி பெறும். உங்களின் அவசரமான நேரத்தில் சிறிது நேரம் ஒதுக்கி வெளியே குடும்பத்தினருடன் சென்று பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். பண சேமிப்பில் கவனம் செலுத்தவும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். நண்பர்களின் அனுகூலமும் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று மனதில் தைரியம் பிறக்கும். தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். இவ்வளவு நாளாக பயந்தது போதும், துணிந்து எழுவோம் என்று செயல்படுவீர்கள். உங்களின் சரியான முடிவு பிரச்சனைகளை சாமர்த்தியமாக தீர்க்க உதவும். உங்கள் மனதில் சரியான பட்டத்தை இன்று தாராளமாக செய்யுங்கள். உங்களுக்கு சாதகமான முடிவு வரும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள்.
மனதில் நினைத்த காரியங்களையும் இனிதே நடத்தி முடிப்பீர்கள். முயற்சிகள் பலிதமாகும் நாள் இன்று. ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள், இன்று புதிய பொருள் வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொருளை உங்களுக்காகவும் வாங்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தினருக்காகவும் வாங்கலாம். வாங்கக்கூடிய பொருட்களில் கவனம் தேவை. எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள், நண்பர்களுடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள். வாகனம் ஓட்டும் போது கூடுதல் கவனமாக இருங்கள். உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் நினைத்தது போல ஒரு சில விஷயங்கள் இன்று நடக்காது, ஆனால் இறுதியாக உங்கள் துணையுடன் அழகான பொழுதை கழிப்பீர்கள். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள், நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை. உங்களின் செல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள், இன்றைய நாள் சுபமான நாளாக செல்லும். இன்று பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள், இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். உங்களின் திறனில் இன்று உயர்வு, அதாவது வளர்ச்சி காண்பீர்கள். புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களின் வருமானம் பெருகும். பன்னிரெண்டாவதாக, மீனராசிக்காரர்கள், இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களால் முடியுமா என்று யோசித்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுமூகமாகவே நடைபெறும். இதற்கு காரணம், உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து நல்ல ஆதரவான பதில் உங்களுக்கு வரும். உங்களிடம் திருப்தி காணப்படும். சரி வியூவர்ஸ், நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.